டியோ தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் விசயலட்சுமி மகாலிங்கம், குமார்பாளையம். கன்னித்தமிழ் நாடு தந்த கவியரசனாம் கம்பன் இயற்றிய சரஸ்வதி அந்தாதியில் நேற்றைய தினம் நாம் நான்காவது பாடலை பார்த்தோம் அல்லவா? இன்று ஐந்தாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம். ஆண்டருளே என்று நான்காவது பாடல் முடிந்திருந்தது. அப்பொழுது இன்றைய தினம் அந்த பாடல் அருளே என்று தொடங்க வேண்டும் அல்லவா? அருள் என்று தொடங்க வேண்டும். சரி, பாடலுக்குள் செல்வோமா? அருக்கோதயத்திலும் சந்திரோதயம் ஒத்து அழகிருக்கும் திருக்கோள நாயகி செந்தமிழ் பாவை திசைமுகத்தான் இருப்போதும் நாதனும் தானும் எப்போதும் இனிதிருக்கும் மறுக்கோள நாள் மலராள் என்னை ஆளும் மடமயிலே. அருக்கோதயத்திலும் சந்திரோதயமுத்து அழகிருக்கும். அருக்கோதயம் அருணோதயம் சொல்லுவான். அருணோதயம் என்பது சூரிய உதயத்தை குறிக்கிறது. அதிகாலை வைகரை பொழுதிலே சூரியன் உதிக்கிறான் கிழக்கு வானிலே. அது எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? காலை சூரியன் நாம் அப்படியே பார்க்கலாம். சூரியனை கண்ணால் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். அதற்கு பிறகுதான் சூரியனை கண்ணால் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? சூரியோதயம் பார்க்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. காலை சூரியன் உதிப்பதற்கு முன்னால் நாம் எழுந்து சூரியோதயம் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அருக்கோதயத்திலும் சந்திரோதயம் ஒத்து அழகரிக்கும். எப்படிப்பட்டவளாக அவளுடைய தோற்றம் இருக்கிறது என்று சொன்னால், தோற்றத்தை பற்றி புகழ்ந்து உரைக்கிறார் கலைமகளின் தோற்றத்தை பற்றி. அருக்கோதயத்திலும் சந்திரோதயம் ஒத்து, அப்படியே காலையில் இளஞ்சூரியன் எழுந்து வருகிறது, இளங்கதிரவன் எழுந்து வருகிறது, அந்த காட்சி மாதிரியும், முழு நிலா நாளில் சந்திரன் உதயமாகி வர்ற மாதிரியும், இந்த ரெண்டு தோற்றத்தையும் சொல்கிறார். ரெண்டு தோற்றத்திற்கும், அதிகாலை சூரியன் எழுவதற்கும் முழு நிலவு நாளில் நிலவு எழுந்து வருவதற்கும் மொத்த அழகுள்ள நாயகி. அருக்கோதயத்திலும் சந்திரோதயமுத்து அழகெரிக்கும் நாயகி. அப்படிப்பட்ட நாயகியாக விளங்கக்கூடியவள், சூரியோதயம் மாதிரியும் சந்திரோதயம் மாதிரியும் இருக்கக்கூடிய நாயகி. அருக்கோதயத்திலும் சந்திரோதயமுத்து அழகெரிக்கும் திருக்கோள நாயகி. செந்தமிழ் பாவை, செந்தமிழை செழுந்தமிழை செவி குளிர உணர்த்திய செந்தமிழ் பாவை திசை முகத்தான். திசை நான்கு, நான்முகனுக்கு பிரம்மனுக்கு முகம் நான்கு, வேதம் நான்கு இல்லையா? இந்த நான்கு என்ற எண் திசை முகத்தான். நான்கு திசையும் பார்த்து கொண்டிருக்கிற நான்கு முகத்தினை உடையவன் திசை முகத்தான் பிரம்மன். இருக்கோது நாதனும் தானும், இருக்கு வேதம் ரிக் யஜு சாமம் அதர்வணம், இந்த நான்கு வேதங்கள் இருக்கின்றன அல்லவா? இந்த நான்கு வேதங்களையும் உணர்த்தக்கூடியவர், அதை வந்து சொல்லக்கூடியவர், நான்கு வேதங்களையும் சொல்லக்கூடியவராகிய, நான்கு வேதங்களையும் உச்சரிக்கக்கூடியவராகிய, ஓதக்கூடியவராகிய இருக்கோதும் நாதனும் பிரம்மனும் தானும் சரஸ்வதி தேவியும் எப்போதும் இனிதிருக்கும், எப்பொழுதுமே மகிழ்ச்சியுடன், எப்பொழுதுமே மகிழ்வுடன், பிரம்மாவுடன் மகிழ்ச்சியுடன் அமர்ந்து காட்சி தருபவள், தம்பதி சமேதராக காட்சி தருபவர்கள், அவ்வாறு அழகிய தோற்றத்தினை உடையவர்கள், தன்னுடைய பிரம்மனுடன் அழகிய மனநிலை, அதோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான மனநிலையுடன் இருப்பவள். அடுத்து மறுக்கோல நாள் மலரால், மறுன வாசனை, வாசம் மிகுந்த வெண் தாமரை மலரிலே வீற்றிருக்கின்றாள். மறுக்கோள நாள் மலரால், அப்படியே மிக அழகிய இளமையான மலரிலே வீற்றிருக்கக்கூடியவள் இல்லையா? மறுக்கோள நாள் மலரால் என்னை ஆளும் மடமயிலே, என்னை ஆட்சி செய்பவள், என்னை ஆட்சி செய்து கொண்டிருப்பவள், என்னை ஆண்டு கொண்டிருப்பவள் கலைமகள், என்னை ஆட்சி செய்து கொண்டிருப்பவள், நான் அவளுக்கே அடிமையாகி விட்டேன். அப்படிப்பட்டவள் என்னை ஆளும் மட மயிலே, இளமையான இளமை குன்றாத மயில் போன்ற சாயலை உடைய
தெய்வமே அருளரசியே என்று புகழ்கிறார். ஒரு தடவை பொருளை பார்த்துடலாம். அதாவது சூரியோதயத்திலும் சந்திரோதயத்தையும் ரெண்டையும் ஒன்றாக இணைத்தது போன்ற ரெண்டும் அப்படியே கிளம்பி வருவது போல தோற்றத்தை உடைய நாயகியே, நீ செந்தமிழ் செல்வியாவாய். அடுத்து பிரம்மன், நான்கு முகத்தினை கொண்ட பிரம்மனுடைய பிரம்மாவினுடைய பிரம்மாவுடன் மிகவும் அழகுடன் அமர்ந்திருக்கக்கூடிய தேவி, எப்பொழுதும் கருத்து மாறுபடாத தேவி, நீ எப்படிப்பட்டவளாக இருக்கிறாய்? அழகிய வாசனை மிகுந்த தாமரை மலரிலே வீற்றிருக்கின்றாய். அதில் நீ வீற்றிருக்கின்ற அழகு மிகுந்த உன்னுடைய தோற்றமானது மிக அழகாக இருக்கிறது. என்னை ஆளுகின்ற ஆட்சி செய்கின்றாய். உன்னுடைய அழகு காட்சியை திருக்காட்சியை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். இளமையான மயில் போன்ற சாயலுடைய தேவியே, உன்னை வணங்குகிறேன் என்று கூறுகிறார் கம்பர். அடுத்ததாக நாளை நாம் ஆறாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது நன்றி, வணக்கம்.